லட்சத்தீவு மற்றும் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் நிலவும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மற்றும் தென் தமிழகத்தை ஒட்டி நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் கடலூர் புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும் கனமுதல் மிக கனமழையும் விழுப்புரம் அரியலூர் பெரம்பலூர் திருச்சிராப்பள்ளி திருவண்ணாமலை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் மதுரை சேலம் கோயம்புத்தூர் நீலகிரி தேனி திண்டுக்கல் மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழையும் ஏனைய மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். நாளை டெல்டா மாவட்டங்கள் சேலம் நாமக்கல் ஈரோடு கரூர் திருச்சிராப்பள்ளி கோயம்புத்தூர் நீலகிரி மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும் ஏனைய மாவட்டங்கள் மற்றும் புதுவை பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 29 குறைந்தபட்சம் 25 டிகிரி செல்சியஸ் ஒட்டி இருக்கும். கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்ச மழை அளவாக பேராவூரணி மற்றும் அதிராமப்பட்டினம் மற்றும் மலையூரில் தலா 17 சென்டிமீட்டர் புவனகிரி 14 நாகப்பட்டினம் 13 தொழுதூர் மற்றும் சேத்தியாத்தோப்பில் 12 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மீனவர்களுக்கான எச்சரிக்கை. கேரள கடலோரப் பகுதிகள் லட்சத்தீவு மற்றும் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீச வாய்ப்பு உள்ளதால் மீனவர்கள் அடுத்த 3 நாட்களுக்கு இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். நாளைக்கு வந்து நம்ம ஒரு டெல்டா மாவட்டங்கள் கொஞ்சம் கொடுத்துருக்குறோம். இந்த அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து இருக்கிற சில உள் மாவட்டங்கள் கொடுத்துருக்குறோம். இங்கெல்லாம் வந்து கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த தென் தமிழகத்தை ஒட்டி இருக்கிற அந்த சுழற்சி வந்து நாளைக்கும் தொடர்றதுனால அங்கே வந்து நமக்கு வந்து கனமழை இருக்கிறதுக்கான அந்த வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைய தேதி இன்றைக்கி ஒப்பிடும்போது அது வர நாட்களில் வந்து நமக்கு வந்து மழை வந்து கொஞ்சம் குறையுது. நம்மளுடைய இதனுடைய அது அதை கனமழையிலேருந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடைசி கொஞ்சம் போகும்போது ஒரு சில டிஸ்ட்ரிக்ட் தான் வருது. அதுக்கப்புறம் குறைஞ்சி ஒரு திரும்பவும் வந்து அதுக்கப்புறம் ஒரு 5-6 நாள் திரும்ப மழை வந்து அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது.